என்னாச்சு? இதுக்கு பேக் பண்ற நான் ஏன் துணியை தானே பேக் பண்றேன். தாரா, என்ன நடந்துச்சு? நான் போறேன். ஏன்? ஹலோ, பாவி. ஊருக்கு போறேன்டா, ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுவேன். நான் என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன். சங்கீத விஷயம் தெரிஞ்சுச்சோன்னு பயந்துட்டேன். எங்க போற? ஜெய்ப்பூர், தோஷி சார் கூட. எனக்கு அந்த ஆளை கண்டாலே பிடிக்கல. அவருக்கு 87 வயசாச்சு. அப்ப 86 வயசு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு என் கண்மணி? இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எங்கயோ நான் எங்கயோ தானே. அதுக்கு அதுக்கு உரிமை கொண்டாட கூடாது. ஓகேவா? ஓகே. ஆனா இப்ப விட்டுட்டு போகாத. கையேடு. எப்படி ஒரு புத்திசாலி கட்டிப்பிடிச்சு தூங்கணும்னு நினைக்கும் போது 87 வயசு கேழவன் கூட ஓடி போகாத. கையேடு. நீ உன் டிம்பிள், சங்கீதா எல்லாரையும் வச்சு சமாளிச்சு. ஓகே, பை. எனக்கு அந்த தோசையை பிடிக்கல. அவர் கூட ஊர் போற அசிஸ்டன்ட பிடிக்கல. இத நான் இந்த மும்பை ஹிந்தி ஜனங்களுக்கு தெரிவிக்க கண்மணி வந்துட்டேன். எங்கடா இருக்க? ஒரு மிஸ் கால் கூட இல்ல. அங்கிள், ஆதி எங்க? உன் கூட தானே போனா? இல்லையே, என் கூட வரலையே. உன் கூட வரலையா? ரெண்டு நாள் எங்க போனா? வீட்டுக்கும் வரலையே. அவன் ஊருக்கு போயிருக்கான், வந்துடுவான். நீ பிளேட் எடுத்து வை, ரசம் ரெடி. ஹலோ, ஹலோ அனன்யா. ஹாய், ஆதி அங்க வந்திருக்கானா? எங்க படி? எங்க அவன்? எங்கேயும் பிடிபடல. இந்த கேபுக்கா கண்ட இடத்துக்கு போகாதுன்னு சொன்னேன், கேட்டானா? அன்ற வழியில் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டானா? படி, நீங்க வர, கொஞ்சம் ஒரு தர அவங்க கூட வர. கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சு. எனக்கு தெரியும், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல எதிர்பார்ப்பு கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி போட்டுக்க கூடாது, இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். எனக்கு தெரியும். அது இல்லை, அவன் திரும்பி வந்துடுவான். திரும்பி வந்ததுக்கப்புறம் கட்டின பண்டாட்டி மாதிரி காய்ச்சி முடிச்சுன்னு சத்தம் போடக்கூடாது. அதான் சரியா? ஆதி, ஹாய். நீ எங்க இருக்க? வெளிய வா, சொல்றேன்.
எங்க இருக்க நீ? வாசலுக்கு வெயிட் பண்ணாத, அது ரொம்ப ஸ்லோ. சேஃப்டி சொல்லியவா. என்னாச்சு? எங்க நீ? எங்க போன? உட்கார்ந்து பேசலாமா? ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் எடுத்துக்க? இங்கதான் அடிச்சு கிடிச்சு கலாட்டம் பண்ண மாட்டேன். ஏன் எதுவுமே சொல்லிக்காம போன? ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா துரக்கு குறைஞ்சு போயிடுவீங்களோ? படிக்கிட்ட கேட்டா அண்ட வாழ் ஆளுங்க கூட சுத்திட்டு இருப்பான்னு சொல்றாரு. உங்க அண்ணிக்கு போன் போட்டா வேற ஏதேதோ கேக்குறாங்க. கணபதி அங்கிளுக்கு தெரியல. பவானி ஆண்டி மட்டும் இங்கதான் இருக்கான், டேபிள்ல தோசை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ரெண்டு நாள் எதுவுமே ஓடல. போலீஸ் கீலீஸ்னு போய் தேடியாச்சு. நான் என்னன்னு நினைக்க? அதுல வோட்கா இருக்கு. பேசாத நீ. எங்க போன? கெஸ் பண்ண முடியாது. எங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். எதுக்கு? எங்க அம்மாவா? வேற யாரு? பொள்ளாச்சி மாலிகமா கூப்பிடுவாரு. ஆளை விட்டு கூப்பிட்டு அனுப்புனாங்க. சரி, அவங்க கூப்பிட்டா? நீ எதுக்கு போன? வரமாட்டேன்னு சொன்னேன். பிரைவேட் ஜெட்ல அனுப்புனாங்க. நான் வெஸ்ட் மாம்பள ஆளு, பிரைவேட் ஜெட் பார்த்து கூட கிடையாது. ஆறு பேர் உட்கார குட்டி பிளேன். ஏர் ஹோஸ்டஸ் அசாம் பொண்ணு பிங்கி, ட்ரைபிள் பியூட்டி. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஆடி 8ல பிக்கப். எதுக்கு கூப்பிட்டாங்களாமா? அவங்க ஃபேக்டரி, ஆஃபீஸ், எஸ்டேட், ரேஸ் கார்ஸ், பங்களா எல்லாம் காமிச்சாங்க. இதெல்லாம் தாரா ஓடுன்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? தாரா உன்கிட்ட என்ன பார்த்தான்னு கேட்டாங்க. என்கிட்ட என்ன பார்த்த நீ? மிரட்டினாங்களா? போலீஸ் தெரியும், கமிஷனர் தெரியும்னு எல்லாம் சொன்னாங்களா? தாரா எங்க இருந்தாலும் அவன் மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அவள் ஜெயப்பூர் போனது கூட தெரியும்னு சொன்னாங்க. என்ன சாப்பிடுற? பாஸ்தா, பீட்சா, ஆன்டிபாஸ்டி? ஏய் தாரா, தேங்க்யூ. நாங்க கல் வாபஸ் வரோம். தாரா காலிங்கிற, வாட் இஸ் தி ப்ராப்ளம்? தலையில இருந்து கால் வர கோவம். வெளியே மட்டும் நடக்கிறேன். இங்க பாரு, பார்க்காம இருந்தா கூட காது கேட்கும். நம்ம என்ன புருஷன் பொண்டாட்டியா? பிரதுக்கு சண்டை போடுறோம். பெரிய ஜோக். இப்போ மொத்த மும்பைக்கும் தெரியும் நம்ம சண்டை போடுறோங்க. கிட்டவா, நில்லு, கிட்டவா. சிரிக்காத லூசு, உருன்னு பாரு. முதல் சண்டை உலகத்துக்கே அப்லோட் பண்றேன். போதுமா? 48 மணி நேரம் என் கூட பேசாத, என்ன தேடாத. தாரா,